இப்போ இது வந்து இந்த படித்தவங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, தேங்காய் பஞ்சை நாரை வந்து நீங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமா, இதில் வந்து உப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. இதையே ஒரு விவசாயிகிட்ட கேட்டாக்கா அவங்க வந்து சிரிக்கிறாங்க. மாடி தோட்டம் இப்போது வந்து நிறைய ஃபோன் கால் நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ், சார் இந்த மாடி தோட்டத்தை வந்து நாங்கள் எப்படி பண்ணுறது, ஒரு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து மாடி தோட்டத்தை பற்றியான டிப்ஸ் கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமான ஒரு பதிவு, மெயினாக வந்து மாணவர்கள் குழந்தைங்களுக்கான பதிவு, இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கான பதிவு கிடையாது, இது இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்களுக்கான பதிவு. இப்போ இந்த மாடி தோட்டம் இல்லை பால்கனியில் வந்து நீங்கள் வந்து செடி வளர்க்குறீங்க இல்லை வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறீங்க, இதில் எதுவாக இருந்தாலும் அது எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து ஒரு தொட்டி, அதுக்கப்புறம் வந்து சாண்டு, அதுக்கப்புறம் வந்து உரம், அதுக்கப்புறம் வந்து வெயிட்லெஸ் மீடியா. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து மாடிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி கண்ணிலையும் வந்து செடி வளர்க்க சொல்ல அது வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வெயிட்லெஸ் மீடியா, இது மூணு வந்து நாலு வந்து கம்பல்சரி வந்து தேவை. இதில் வந்து தொட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு உரம், அதுக்கப்புறம் மண், இதை பற்றி வந்து நம்ம வந்து அடுத்த பதிவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். இப்போ அந்த வெயிட்லெஸ் மீடியாவில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ அதிகமாக நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது வந்து கோகோபீத். கோகோபீத்னாக்கா இந்த தேங்காவிலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட், தேங்காய் மட்டை, தேங்காயை உரிச்சாக்கா மட்டை இந்த மாதிரி வரும். இந்த மட்டையை வந்து உரிக்க சொல்ல இதில் இருக்கிற நார் வந்து கயிறு திரிக்கிறதுக்காகவும் பெட்டு அது மாதிரியான ப்ராடக்ட் செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதிலிருந்து வேஸ்ட்டான அந்த ஒரு பஞ்சு அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து வெயிட்லெஸ் மீடியாவை வந்து கார்டனுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் ஃபெர்லைட்டு, அதுக்கப்புறம் வெர்மிக்குலைட்டு, அதுக்கப்புறம் வந்து சார்கோல், கிட்டத்தட்ட ஒரு நாலு வகையான ப்ராடக்ட் வந்து வெயிட்லெஸ் மீடியாவை வந்து பயன்படுத்தலாம். இப்போ அதிகமான பேர் வந்து பயன்படுத்துகிற ப்ராடக்ட் வந்து தேங்காய் பஞ்சு. இது வந்து பயன்படுத்தலாமா இல்லை பயன்படுத்தக்கூடாதா, இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அதை பற்றி தான் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு ப்ராடக்ட் இருக்குது, அதை பற்றியும் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த மாடி தோட்டத்துக்கான ஒரு முதல் பதிவு. இப்போ இந்த வெயிட்லெஸ் மீடியா, இந்த தேங்காய் பஞ்சு நாருன்னு நீங்கள் போயிட்டு கடையில் வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லை நர்சரியில் கேட்குறீங்கனாக்கா ஐஇசி லோ ஈசின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி சொல்லுவாங்க. ஐஇசினாக்கா இதை வந்து அப்படியே பிச்சு இந்த இருக்கிற வேஸ்ட்டை எடுத்து அப்படியே வந்து பயன்படுத்திட்டு வந்து ஐஇசி. லோ ஈசினாக்கா இதை வந்து வாஷ் பண்ணி இதில் இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து அதை வந்து புழிஞ்சி திருப்பியும் வந்து அதை வந்து செடிக்கு வந்து பயன்படுத்துவோம், அது வந்து லோ ஈசி. இதில் வந்து ஐஇசி லோயிஸ்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டரேட்டு இல்லை ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து பெரிய படிப்பு படித்தவங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து போய் கேட்டிங்கன்னா இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது நல்லாவும் இருக்குது, இது வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. நானும் இது வந்து நிறைய நல்லா பயன்படுத்துகிறேன். இதுவும் வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம், வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், குவாலிட்டியும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதோட பெனிஃபிட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அந்த அக்ரிகல்ச்சர் வல்லுநர்கள் வந்து இதை பற்றியான நிறைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறாங்க, நல்ல நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில மைனஸும் இருக்குது. ஒரு சிலர் வந்து ரெண்டு வகையான கருத்துக்களை வந்து இதில் இதை பற்றி வந்து பதிவிடுறாங்க, நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு 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 மாணவனாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக முதல் முதல்ல நான் பண்ண சொல்ல என்ன விஷயங்களை வந்து நான் வந்து டீல் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதை தாண்டி எப்படிலாம் வந்து இருக்கேன்ன்றத அனுபவத்தை வச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது, ரேட்டும் சீப்பாக இருக்கும். ஒரு 5 to 6 months வந்து இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இது வந்து கம்போஸ்ட் ஆகிடும். அது வரைக்கும் தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். கம்போஸ்ட் இந்த கிருமி கம்போஸ்ட் ஆகி சொல்லுவாங்க, இந்த மண்புழு அதுவும் இதில் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும், நல்லா வளரக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. இதில் மைனஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து இந்த படித்தவங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு வில்லேஜில் போய்ட்டு ஒரு ஃபார்மர்கிட்ட ஒரு விவசாயிக்கிட்ட தேங்காய் பஞ்சை நாரை வந்து நீங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாக்கா நம்மளை அப்படியே விட்டு பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. தேங்காய் பஞ்சை போய் யாராச்சும் வந்து வயலில் போடுவாங்களா, உங்களுக்கு என்ன அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க சொல்ல, இதில் வந்து உப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, இது வந்து விளைநிலத்தில் வந்து போட்டாக்க விளைநிலம் வந்து கெட்டு போயிடும், செடிக்கு தேவையான நியூட்ரிஷன் இதில் வந்து எதுவுமே கிடையாது, இதை நாங்கள் வந்து கோழி பண்ணைக்கும் அது இல்லாமல் வந்து இதை வந்து சைனாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க,
சைனாவில் வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நல்லா திக்காக்கி ஸ்ட்ராங் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இதையே வந்து ஒரு டேபிளாகவும் ஃபர்னிச்சராகவும் மாற்றி நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு வாங்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா வகையான ஃபர்னிச்சர்ஸும் உட் ஃபினிஷிங் இருக்கும், ஆனால் வந்து உட்டு கிடையாது, அது மரத்தூளும் கிடையாது. ஆக்சுவலாக தேங்காய் பஞ்சு நாரோட இந்த கோகோ பீத்து தான். இந்த கோகோ பீத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி அதுதான் வந்து டேபிளாகவும் சேராகவும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியெலாம் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்குங்க, தண்ணி படாமல் பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் சொல்லியே வைக்கிறாங்க, இது வந்து இந்த ப்ராடக்ட் தான் வந்து தயார் பண்ணுறோம், நீங்கள் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான கயிறு திரிக்கிறதுக்காகவும் கோழி பண்ணைகளுக்காகவும் இந்த மாதிரியான ஃபர்னிச்சர் தயார் பண்ணுறதுக்காகவும் சீப்பஸ்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் எதுன்னா தேங்காய் பஞ்சினால் தான். இந்த தேங்காய் பஞ்சை பொறுத்தவரை இருவேறு கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலர் பயன்படுத்தலான்றாங்க, ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது இதில் வந்து கொஞ்சமாக ஒரு மினிமம் குவான்டிட்டியில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஐஇசி லோ இசினாவே உப்புத்தன்மை இதில் வந்து ஆல்ரெடி இருக்குது. அப்போ அந்த உப்புத்தன்மையோடு நம்ம அந்த செடி வளர சொல்ல அந்த செடி எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து ஐஇசி லூசி ரெண்டு கேட்டகரியில் ஏதாவது ஒரு டயத்தில் வந்து ஐஇசி வந்துட்டாவே உங்களுக்கு வந்து தெரியாது, நீங்கள் செடி போடுவீங்க, உரம் போடுவீங்க, மண் போடுவீங்க, தண்ணி போடுவீங்க, விதை போடுவீங்க, ஆனால் விதை வளரும், காய்க்காது, பூக்காது, கறி போடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் வருதுனாக்கா இந்த தென்னை மட்டையில் இருக்கிற ஐஇசினால் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஈஸி வந்து நீங்கள் வந்து மனப்படாமல் தெரியாமல் நீங்கள் வந்து பயன்படுத்த சொல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பீங்க, ஆனால் செடி சத்து போயிடும். எல்லா மருந்தும் கொடுத்துருப்பீங்க, எல்லா உரமும் கொடுத்துருப்பீங்க, அந்த விவசாயம் பண்ணுறதுக்கான டேபிள்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் செடி வராது. அப்போது இதில் இருக்கிற அந்த ஐஇசின்ற ஒரு ப்ராப்ளம், அந்த உப்புத்தன்மையினால தான் அது செத்து போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நீங்களும் வந்து ஒருத்தருக்கு, ரெண்டு பேருக்கு, மூணு பேருக்கு, எத்தனை பேர் கிட்டவங்களும் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள் செய்யறதுக்கு முன்னாடி. இதில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. மிச்சப்படி வந்து ஓகே, இதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். மாடி தோட்டத்தில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, நானும் பயன்படுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து ஒரு முறை வந்து வந்து கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐஇசின்னா என்ன, லூஇசினா என்ன, ஏன் ஐஇசி, ஏன் லூஇசி, இது எவ்வளோ நாள் வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த கோகோ பீத், இந்த தேங்காய் மட்டையை பற்றியான ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிப்போன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இதிலேயே வந்து இன்னும் வந்து சார்கோல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்மிக்யூலேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபெர்லைட் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து எந்த மாதிரியான தொட்டிகளை வந்து பயன்படுத்தலாம், எந்த மாதிரியான மணலை வந்து பயன்படுத்தலாம்ன்றது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.